முதல் செய்தி, இப்போது வெஸ்ட் பேங்க்லையும் கடுமையான போரானது நடைபெற்று கொண்டிருக்குது. அங்கே இஸ்ரேல் போராளிகளுக்கும் அங்கேயும் வந்து போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் மத்தியில் கடும் சண்டைகள் நடந்திருக்குது. அதிலேயும் முக்கியமாக வந்து ரமலா, நபுலஸ், ஜெனின், துல்கராம் போன்ற பகுதிகளில் தான் கடும் சண்டைகள் போய் கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து ஜெனினுடைய மேற்கு பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ராணுவம் மூடியுறியிருக்காங்க. எப்படி வந்து காசாவில் வந்து வடக்கு காசாவில் ஊடுருவுறாங்க, தெற்கு ரஃபாக் போயிருக்காங்கலாம் பார்க்குறோமே, அதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயும் ஜெனின் பகுதியில் வந்து ஊடுருவியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் இருப்பிடங்கள் மீதும் போராளிகள் மீதும் கடும் தாக்குதலை செய்திருக்காங்க. அதனால அங்கே வந்து ஜெனின் படையினே வந்து தனியாக இருக்குது. இங்கே எப்படி வந்து அலெக்சா படை பார்த்தோமோ அந்த மாதிரி அங்கே ஜெனின் படையும் தனியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய பிரான்ச்சஸும் அங்கே இருக்குது. அவங்கெல்லாம் அங்கே இந்த ஒரு வாரத்துல மட்டும் 18 தாக்குதலுக்கு மேல வந்து பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை எதிர்த்து. அதனால இந்த ஒரு வாரத்துல மட்டும் 6 புல்டோசர்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் இஸ்ரேலிய தியோனிச படைகள் இறந்திருக்காங்க, நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமாக ஒரு வீட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாலஸ்தீன போராளிகள் வந்து அவங்க இருந்திருக்காங்க, பதுங்கி இருந்திருக்காங்க. அதை கண்காணிச்சிட்டாங்க இஸ்ரேலிய ராணுவம், கண்காணிச்சு விட்டு ட்ரோன் மூலமாக அந்த வீடுகள் மேல வந்து தாக்குதல் செய்திருக்காங்க. அந்த வீடும் வந்து தரைமட்டமாகப்பட்டு உள்ள இருந்து 6 போராளிகளும் இறந்திருக்காங்க. அது ரொம்பவே வந்து பதற்றமான சூழ்நிலையை இப்போது அங்கே ஏற்படுத்தி இருக்குது. நல்லா கவனிச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒரு விஷயமும் தெரியாது, அவங்க வெளியிருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பேங்கை பற்றியோ இல்லை வந்து காசாவை பற்றியோ முழுமையாக வந்து விவரங்கள்லாம் தெரியாது. ஆனால் வெஸ்ட் பேங்க் பற்றியாவது ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அவங்க வந்து கண்காணிச்சு வச்சிருக்காங்க, எல்லா விஷயமும் தெரியும். ஆனா காசாவை பத்தி சுத்தமா தெரியாது. அதனாலதான் அங்க போய் அவர்களுக்கு வந்து மரண படுகொலையாக இருந்துட்டு இருக்கு. போனவங்க எல்லாம் செத்து குவிஞ்சிட்டு இருக்காங்க, எங்கிருந்து கூட வராங்கன்னு தெரியல. ஆனா இங்க வெஸ்ட் பேங்க்ல வந்து பாலஸ்தீன அத்தாரிட்டியும் ஹெல்ப் பண்ணுது, ஈஸியா அவங்களால கண்காணிக்க முடியுது. அதனால இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி அங்க 6 போராளிகள் வந்து ஒரே வீட்டுல இறந்துருக்காங்க. இது ரொம்பவே சோகமான நிகழ்வாக இருந்தாலும் கூட அதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டுதான் வராங்க. சொல்ல போனா பாலஸ்தீன் அத்தாரிட்டியுடைய அந்த போலீஸையும் எதிர்த்து அவங்க வந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க. அந்த போலீஸ் தாக்கியதுல இவங்களும் இறந்திருக்காங்க போராளிகள், போராளி தாக்கியதுல வந்து போலீஸும் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு அங்க போராளிகளை வந்து இரண்டு எதிரிகளும் சேர்ந்து எதிர்த்து கொண்டிருக்காங்க. அடுத்து காசாவில் பார்த்தா கான்யூனிஸ் பகுதியிலும் ஜபாலியா பகுதியிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இயல்பு நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் அவர்களுடைய வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க, அங்க டென்ட் அமைக்கிறாங்க, கையில கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து ஒரு மாதிரி கூடாரம் மாதிரி அமைத்து அங்க தங்குறதுக்கான வேலை பார்க்கறாங்க. ஏன்னா வடக்கு காசா தான் அதிகமாக அழிக்கப்பட்ட பகுதியாக இருக்கு, அதிகமான வான் தாக்குதலை வாங்கின பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 50% ஆவது வந்து ஒட்டுமொத்த வீடுகளும் அங்க அழிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கிருந்து மக்கள் வெளியே போனாலும் அங்க 500,000 மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்து அவங்களுடைய இடங்களை மீண்டும் கட்டி எழுப்பி கொண்டிருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து யாரும் கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்க போர் நடந்துட்டு இருக்குது. அதனால அவங்கவுங்களும் என்ன பண்ணுவாங்க, எஞ்சிய பாகங்களை எல்லாம் வைத்து வந்து கட்டி எழுப்பி கொள்வாங்க. அப்படி இல்லாட்டினா இடிஞ்சிருக்கிற வீடு எவ்வளவு இடிஞ்சிருக்கோ அதை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய சரியாக இருக்கக்கூடிய பகுதியை ஓரளவுக்கு சரி செய்து விட்டு அதுல போய் வந்து தங்குவாங்க. அதனாலதான் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து வான் தாக்குதல் பண்ணா எல்லா கட்டிடமும் முழுசா அழியாது, ஓரளவுக்கு தாக்குதல் ஏற்பட்டு ஒரு சில கட்டிடங்கள் வந்து அழியாம இருக்குமே, அந்த அழியாம இருக்கிற கட்டிடத்தை வந்து புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. போர்ல உங்களுக்கு எதுக்கு இந்த புல்டோசர் வச்சு இடிக்கிற வேலைன்னு பார்த்தா, ஏன்னா திரும்ப அவங்க அந்த வீட்டுக்குள்ள கூட ஏறிடக்கூடாது, அப்ப அவங்கள மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நம்ம கண்காணிச்சு அனுப்பிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் வீட்டவே இடிச்சு விட்டோம்னா, ஒரு கட்டிடம்னு ஒண்ணு இருந்தா தானே, அதுல ஒரு இடம் இருந்தா தானே போய் தங்குவீங்க, அந்த இடமே இல்லை, எல்லாமே வந்து கல்லும் மணலுமா மாத்திரம்னு சொல்லிட்டு இடிச்சு விட்டு அங்க அப்படியே மேடு மேடாக வந்து இடிந்த கட்டிடங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து புல்டோசர்களையாவே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த புல்டோசர்களை வச்சு இவங்க வேற எந்த வேலையும் பண்றதுல, இறந்த பிணங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களை எடுத்து என்ன பண்றாங்க, இவங்க அந்த புல்டோசரை மேலே ஏற்றி அதை இன்னுமே வந்து சிதைக்கிறது, அப்படி இல்லாட்டினா கட்டிடங்கள் எல்லாத்தையும் இடிக்கிறது, ஏதாவது உருப்படியான பொருட்கள் இருந்தா அந்த பொருட்களை போட்டு அது மேலே ஏத்துறது, வயல்வெளிகள் இருந்தா அந்த வயல்வெளிகள் மேலே ஏத்துறது, ஒட்டுமொத்தத்துல அவங்க என்னுடைய வேலை என்ன, எதையாவது ஒரு நாசம் பண்றதுக்குண்டே புல்டோசரை வச்சுட்டு ஒரு டீம் அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த டீமும் படுபயங்கரமான தாக்குதலை போராளிகள் இருந்து வாங்கி கொண்டிருக்காங்க. வெஸ்ட் பேங்க்ல கூட 6 புல்டோசர் அழிக்கப்பட்டிருக்குன்னா அங்கேயும் அவங்க அந்த புல்டோசர் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இதே இடிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அதிகமாக நடக்காதனால அதிகமான செய்தி வெளியே வரதில்லை. ஏன்னா இங்க முக்கியமாக காசாக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை வந்து உலகமே கவனிக்கக்கூடியதாக இருக்குது, பெரும் பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுனால இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்கும் இப்ப அதே நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு. பல இடங்கள் வந்து இடிக்கப்பட்டாச்சு, பல மக்கள் 7,000-க்கும் அதிகமான மக்கள் சிறைபிடிக்க
வைக்கப்பட்டிருக்காங்க. நினைத்து பாருங்க, 7000 அதிகமான மக்களை வெறும் 7 மாசத்துல சிறை பிடிச்சிருக்காங்க. இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு முதல் 2 மாசம் பிசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல தான் கைதி பண்ணி கொண்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க. அங்கேயும் அதே அநியாயம் தான் நடந்து கொண்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களே அப்பாசுடைய கட்சியே இருக்கக்கூடாது, இந்த போருக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வரணும், ஹமாஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர்களை ஆதரவு தெரிவிச்சு வராங்க. இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் விஷயத்துல கூட நல்லா கவனிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஒப்பந்தமே எப்படிப்பட்ட ஒப்பந்தமாக இருந்துச்சுன்னா, அந்த நிபந்தனைகள் எல்லாம் நம்ம திரும்ப பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு அதுல வந்து மாற்றம் செய்வதற்கு இடம் உள்ள ஒப்பந்தமாக இருந்துச்சு. அதனாலதான் ஹமாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போர் நிறுத்தத்துக்கான சமரச பேச்சுவார்த்தைக்கு இரண்டு தரப்பும் வந்து ஒற்றுமையாக போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஒப்பந்தத்துடைய ஒரு மெய்ய கருத்தாக இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அது வந்து தற்காலிக நிறுத்தம் தான் கொண்டு வந்த மாதிரியான நிபந்தனைகள் அந்த போர் நிறுத்தத்துடைய ஒப்பந்தத்துல இருந்துச்சு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹோல் என்னன்னு பார்த்தா, பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒப்பந்தமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தி கொடுத்துருக்காங்க. திருத்தி கொடுத்தாலும் இதை வந்து இஸ்ரேல் ஏத்துப்பாங்களாங்கிறது ரொம்ப 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 பெரிய கேள்விதான். ஹமாஸுடைய தலைவர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து ஏதோ முரண்பாட்டில் இருக்க மாதிரிலாம் தெரியல, நல்ல சமரசத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு திட்டத்தை போட்டுட்டு தான் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் சொல்றதா அமெரிக்காவும், அமெரிக்கா சொல்றதா இஸ்ரேலுங்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா இருக்காங்க. நம்மள்கிட்ட தான் என்ன பண்றாங்க, வெளிப்படையாக அமெரிக்கா என்னமோ போர் நிறுத்துறதுக்கு ஒப்பந்தம் கொண்டு வர மாதிரியும், இஸ்ரேல் வந்து அதை சம்மதிக்காம வந்து அவங்களுக்கு போட்டு அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் அமெரிக்கா வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம், அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிச்சு பார்க்கும்போது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இந்த விஷயத்துல பிளவுபட்டு கிடையாது, ஒன்றுபட்டு தான் கிடக்குறாங்க. அவர்களுக்கு இப்ப போர் வந்து நிறுத்தணும், ஆனா அது தற்காலிகமா நிக்கணும், பிணைக்கீதிகளை எடுக்கணுமோ தவிர மற்றபடி நிரந்தர நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எங்க வாயாலேயே மறுக்கணும்னு நினைச்சாங்க, நாங்க வந்து சம்மதம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சு விட்டு இப்ப வந்து திருத்தங்களை கொடுத்திருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு ஹமாஸுடைய தலைவர் வந்து பேட்டி அளித்திருக்காங்க. ஒசாமா ஹம்தான் அவர்கள் நல்லா கவனிச்சு பார்க்கும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நல்லா தந்திரமாகத்தான் வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய நம்பிக்கையை உடைக்க பாக்குறாங்க. ஹமாஸ் தான் ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம், சுதந்திரம் கிடைக்கிற வரையும் எந்த ஒரு சமாதானத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம இங்கிருந்து சொல்லலாம். ஆனா அங்கிருந்து அடி வாங்கிட்டு இருக்கிற மக்கள், சாப்பிடாம இருக்க மக்கள், கண்ணுக்கு முன்னாடியே இறந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, குடும்பத்துல ஒருத்தவங்களையாவது இழந்துட்டு இருக்காங்க, இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, யாராலையுமே வாழ முடியல அப்படிங்கக்கூடிய நிலைமை வரும்போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஓரளவுக்காவது வந்து அவர்கள் பலவீனப்பட்டிருப்பாங்க, ஓரளவுக்காவது அவங்க வந்து இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடக்கூடாதா அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு தான் அவங்க இருந்து கொண்டிருப்பாங்க. அதனாலதான் வந்து ஒப்பந்தங்களெல்லாம் கொண்டு வரும்போது ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா, அந்த மக்கள்கிட்ட வந்து ஹமாஸ் தங்களுடைய சௌரியத்துக்காக ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வந்து மக்களே வந்து அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை எதிர்க்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஹமாஸ் தொடர்ந்து மக்களுடைய அவநம்பிக்கையை நம்ம பெற்றக்கூடாது, அதே நேரத்துல அவர்களும் மனசு விட்டுறக்கூடாது, இனி இந்த போர் நிக்காது, இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு மனசை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவ்வப்போது ஹமாஸும் வந்து எடுத்த எடுப்புக்கே இது ஒண்ணும் நிரந்தர நிறுத்தம் கிடையாது, நாங்களா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பாம, அதுக்கு பதிலாக நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லிட்டு நிபந்தனைகளை மட்டும் போட்டுட்டு அந்த விஷயத்தை இழுத்து கொண்டே இருக்காங்க. ஒரு தடவை இல்ல 100 தடவை கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு அவங்க போய் கொண்டுதான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. திரும்ப திரும்ப ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அதிகமானவங்க சொல்றாங்க, இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அபிப்பிராயம் இருக்காது, அவர்கள் நிரந்தரமாக நிறுத்த மாட்டாங்க, அவங்க தற்காலிகமாக நிறுத்திப்பாங்க. அப்படி இல்லை அப்படியே நின்னாலும் கூட ஒரு சில வருடங்கள் கழித்து மறுபடியும் போர் செய்தாவது காசாவை பிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல மட்டும்தான் இஸ்ரேல் இருப்பாங்க. அவங்க காசாவையோ பாலஸ்தீனத்தையோ அவங்க சுதந்திரமாக அலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு போறது வெத்து வேஸ்ட் தான் அப்படிங்கறது தான் எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்காங்க. ஈரானுடைய தரப்புல இருந்து அதை தான் வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்கள் சொன்னாங்க, ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அசல் நஸ்ருல்லா அவர்கள் அதான் சொன்னாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இப்ப அவங்க பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்காங்க. அந்த பின்னடைவு வருதே அந்த சமயத்துலதான் என்ன பண்றாங்க, இவர்களுக்கு ஹமாஸுக்கு சாதகமாக ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுது அப்படிங்கறதே ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆண்டனி பிளிங்கனும் சொல்லிட்டே போயிட்டாரு கத்தார்ல, இல்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியல, இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. இருந்தாலும் ஹமாஸ் வந்து
தங்களுடைய பேரை கெடுத்து கொள்ளாம நம்பிக்கையை வீணாக்காமல் வந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்து கொண்டிருக்குது. என்னதான் போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தா கூட அந்த மக்கள்கிட்ட சந்தோஷமே இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா அவர்களுக்கு நல்லா தெரியுது, இது வந்து நிறுத்தத்துக்கான போர் நிறுத்தம் மாதிரி தெரியல, இதை வந்து இஸ்ரேல் ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் யாருமே கொண்டாட்டத்துல இந்த 2 நாட்களாக ஈடுபடவே இல்லை. அடுத்து டைரல் பலால இருக்கக்கூடிய உள்ள நுழைஞ்ச படைகளையும் நாங்கள் பின்வாங்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அவங்களால தாங்கவே முடியாத அளவுக்கான தாக்குதல் இங்க வந்து நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் 3 நாட்களாக டைரல் பலால உள்ள நுழைஞ்சவங்க மேல கடுமையான தாக்குதலை ஹமாஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால அதிகமான போர் வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வந்து சமாளிக்க முடியாம அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதை இன்னைக்கு இஸ்ரேலே அறிவிச்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வடக்கு கசாலு வெளியேறினாங்க. வெளியேறினவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, உள்ள வந்தாங்க. அப்ப வந்து டைரல் பலா பகுதியாக உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அவர்களை உள்ள விட்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி வச்சிருக்காங்க. அடி வாங்க முடியாம மறுபடியும் தோத்துதான் இவங்க வெளியேறி இருக்காங்க. திரும்ப திரும்ப வடக்கு காசாக்குள்ளேயே அவங்க வர்றதுக்கும் இன்னும் இந்த ஹமாஸும் வடக்கு காசாக்குள்ள உள்ள விட்டுட்டு தாக்குறதுக்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வடக்கு காசாவையாவது கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. அங்கதான் அந்த நட்சரின் பகுதியெல்லாம் இருக்கு. அந்த ஏரியாவை அப்படியே வந்து இஸ்ரேலோட சேர்த்து விட்டுருவோம், அப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேப்பை பெருசாகவும் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரஃபால போனோம்னா மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வடக்குலயே இவங்க வரட்டும், அங்கேயே இவங்களை போட்டு அடிச்சு துவைக்கலாம் சொல்லி அங்க பெரும் படைகளை களமிறக்கிதான் ஹமாஸ் இருந்து கொண்டிருக்காங்க. சிறப்பு படைகள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதுவரையும் வராத படைகள் கூட வந்து இப்போது இறுதி கட்டமாக அவர்களும் வந்து களத்துல ஜாயின் ஆயிருக்காங்க. தொடர்ந்து துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டே இருக்கு. நேருக்கு நேரான தாக்குதல்கள் அங்க போய்கொண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல், அவங்க பழித்திருத்து கொண்டிருக்காங்க. ஹிஸ்புல்லால இருந்து கடுமையான தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 7 பகுதியெல்லாம் வடக்கு இஸ்ரேல வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்குன்னு சொல்லணும். 100 கணக்கான ஏவுகளை ஒரே நேரத்தில் அவங்க ஏவி இருக்காங்க. இன்னும் அவர்களுடைய படையை வந்து விசாலமாக்கியும் இன்னும் உறுதிப்படுத்தியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லை தாண்டிய தாக்குதல்களையும் இஸ்ரேலின் மீது வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம்.